நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த லிங்க வீரன் கவிதைத்தொகுப்பு குறித்து இங்கே பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல வாசக சாலை வந்து 2018 என் கூட ஒரு அவங்களும் ஒரு அந்த வாசக சாலையில் பயணத்தை நான் நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி வந்து பேசும்பொழுது முதல் முதல்ல கவிதைகள் பிரசுரமானது, அதுக்கு பிறகு அந்த நாளைக்கிழமை தொகுப்பு கூட விமர்சனம் வாசக சாலையில் வந்தது, தொடர்ந்து கவிதைகள் பிரசுரமாகவும் நல்லா அந்த காலகட்டம் தொடர்ந்து இயங்குறதுக்கு அது ஒரு ஊக்கமாக இருந்தது. அப்புறம் மனதில் நின்ற கவிதைகள், இரவும் தினம்தோறும் ஒரு கவிதையெல்லாம் அந்த கவிதையை வெளியிட்டாங்க. அந்த ஒரு காலகட்டம்லாம் இப்போது தொகுத்து பார்க்க முடியுது. இன்றைக்கி ஒரு ஒரு கவிதை தொகுப்பு குறித்து பேசுகிறதுக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாசக சாலைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வேல்கண்ணன் பற்றி சொல்லணும்னா, அண்ணன் உரிமையாக சொல்லிடலாம், ஆனால் இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எட்டி தான் நிற்கணும். அவ்வளோ கராராக இருப்பார் மனுஷன், அவர்கிட்ட ஒரு பாராட்டு வாங்க முடியாதா அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டே இருப்பார். அதாவது ஒரு செடி வளரும் போது என்ன பண்ண சொல்லவே மாட்டார், ரெண்டு வருஷம் செடி நல்லா வளர்ந்து முடிச்ச பிறகு அப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சு செடின்னு சொல்லுவார். உடனே அந்த பாராட்டு அது வந்து நம்மளை வளர விடாமல் செஞ்சிடும், வேற யார்ட்டையும் நம்மளுக்கு சொல்லுவார். அந்த தன்மையை நான் அடிக்கடி அடிக்க அவர்கிட்டே சொல்லுவேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற சீன்லாம் இருக்கும், அப்படி டக்குன்னு கிழிச்சு விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு பேண்டேஜ் போட்டு கட்டிடுவாங்க. அப்புறம் அந்த இடம் நல்லா அந்த பழைய சதை போய் புதுசாக வளர ஆரம்பிக்கும். சொல்லும் போது சுருக்குன்னு கஷ்டமாக இருக்கும், நான் அவட என்ன அப்படி டக்குன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு பிறகு தான் அது ஒரு வளரத்துக்கான ஒரு விஷயமா அதை நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி அவங்க டக்குன்னு பேசிட்டாங்க. இனி இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி ஒரு நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இல்லாமல் அவர் அந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். அது இணைய வரைக்கும் அப்படி தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மாய சனதம் போக்கு வந்து நல்லா எழுதிக்கிடா பரவாயில்லன்னு சொன்னார். அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன், சரி ஒழுங்காக போயிட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. அவர் தொகுப்பு பற்றி பேசுகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவிதைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அணுகுமுறை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு பார்வை இருக்கும். என்னோடய பார்வை ரொம்ப ஒரு எளிமையாகவே நான் எப்போதும் பார்க்குறேன். அவர் கிட்டாரை வந்து சுண்டி விட்டால் அப்படியே ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், வயலினோ பியானோவோ ஏதோ ஒரு அதிர்வு வந்து நம்மளோட உணர்வுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி நான் விரும்புவேன். சில கவிதைகளை உணர்வு நம்மளால் பொருந்த முடியலன்னா அதுக்கு நம்ம தயாராக இல்லைன்னு தான் நினச்சிப்பேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு உணர்வை வந்து நம்ம தொட்டுட்டு போவாங்க, அந்த உணர்வு தளத்தில் வந்து அந்த அதிர்வு ஏற்படுத்தும் போது அது வேற ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும். நம்ம ஒரு பாட்டு கேட்கும் பொழுது மியூசிக்னு சொல்லலாம், பாட்டு கேட்டால் வரிகளில் போயிடுவோம், அந்த மியூசிக் என்ன செய்யும், அந்த மியூசிக் கேட்டுகிட்டே இருப்போம், திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருவான். அந்த மியூசிக் அழுகிற மியூசிக்காக நமக்கு தெரியாது, ஆனால் அது வந்து நம்மளை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயோ எப்பயோ சோகமாக ஒரு அழுதுகிட்டு இருந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வரும். ஒரு கவிதை இதையெல்லாம் செஞ்சிச்சுன்னு சொன்னால் அது எனக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இல்லை என்னை பாதிக்கிற கவிதையாகவும் நான் உணர்றேன். அதுதான் நான் ஒரு என்னோட குறைந்தபட்ச அணுகுமுறையாக நான் வச்சுக்கிறேன். எல்லா கவிதைகளுக்கும் பொருந்தமான்னு தெரில, நான் கவிதையை அதுமாரி பார்க்குறேன். இப்போ அந்த வேல்கண்ணனோட லிங்கவர்கள் கவிதை தொகுப்புகளை போகலாம். ஒரு பெரிய கல்யாண வீடு ஒன்று, அதில் எல்லாம் கல்யாண வீடுன்னா ஒரே கலப்பிரமாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் நைட்டு வந்து பொண்ணை தூக்குறேன்னு சொல்லுவாங்க. பொண்ணு தூக்குறேன்னா பொண்ணை வந்து பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளை வீட்டில் அழைச்சிட்டு போய் மண்டபத்தில் கொண்டு வச்சு மறுநாள் கல்யாணம், அப்படி பொண்ணை தூக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் வர்றதுக்காக ஒரே கலப்பிரமாக எல்லாம் வீடு எல்லாம் பொண்ணு வீட்டிலலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவள் பயங்கர பரபரப்பாக இருக்காங்க, சாப்பாடு செய்யணும் ஒரு ஆள் ஓடுறாங்க, சீரியல் ஒவ்வொரு விஷயங்களும் பரபரப்பாக போயிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று, ஒரு 8 குழந்தை ஒன்று என்ன செய்யுது, எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஊர்லலாம் பாட்டு ஸ்பீக்கர் ரேடியோலாம் போட்டு பரபரப்பாக இருக்கணும் ஊர் பக்கம்லாம், இப்போ இந்த குறைச்சிட்டாங்க அதெல்லாம். அந்த குழந்தை வாய்க்குள்ளே கையை விட்டு விட்டு ஒரு பொக்க வாயில் ஒரு லைட்டாக சிரிக்குது. அது பரபரப்பாக போயிட்டு இருந்த மனுஷங்கள்லாம் டக்குன்னு ஒரு பக்கம் அந்த குழந்தைய பார்த்த பிறகு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்டன் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த பரபரப்பான தருணம் டக்குன்னு மாறுது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை வந்து அந்த குழந்தை உருவாக்குது. அது எதுவும் பேசக்கூட இல்லை, இவங்கெல்லாம் பயங்கரமாக எல்லாம் ஆக்ஷன்லேயே இருக்காங்க. டக்குன்னு கை காலை உரைச்சிக்கிட்டு அந்த குழந்தை வானத்தை பார்த்து நார்மலாக பேசும்ல, அந்த விளையாட்டு விளையாடுவோம். அதை வந்து பண்ணும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான சொல்லணும், மனசுக்குள்ளெல்லாம் ஒரு சின்ன ஒரு அமிர்தமாக மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உருவாகிடுது. சொல்ல முடியாத சந்தோஷம், இன்னும் பரபரப்பாக இருக்கிற அந்த வீட்டோட சூழ்நிலையே மாறிடுது. அதே மாதிரி ஒரு கவிதை தான் இந்த குட்டி நிலான்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையை மட்டும் சொல்கிறேன். குட்டி நிலா தொடர்ந்து பேச்சுக்குரல்கள் இடையே கை கால்கள் அசைத்து
எச்சில் ஒழுக பொக்கை செறிப்பொழி, மண் பிளந்த விதை பாறை உடைத்த தேரை, விண்வெளி விழுங்கிய நிலா, எங்கெங்கிலும் ஒழுகியது அமிழ்ந்து. குழந்தை சிரிக்குதுன்னு சொல்லிட்டா அந்த இடத்தோட முடிஞ்சு வந்துருக்கும். ஒரு விதை முத முதல்ல அந்த மண்ணை பிளந்துட்டு வர வரைக்கும் அதுக்கு உயிர் இருக்கா என்னன்னு தெரியாது. முத முதல்ல அந்த உலகத்தை பார்த்த போது அது ஒரு மழை பெய்யும் போது அந்த முத முதல்ல அந்த மழையை அந்த ருசிக்கும். அந்த செடி தேரை வந்து பாறைக்குள்ள வளராமல் இருக்கும், திடீர்னு வெளியில் வரும் பொழுது அந்த தேரை வந்து ஒரு உயிர் உள்ளது தெரியும். அந்த குழந்தை அங்கே எல்லா இடங்கள்லையும் ஒரு அந்த தடையை மீறி ஏதோ ஒன்று பூசை உருவாகுது. அந்த ஒரு குழந்தையோட கவனம் வரும் பொழுது அடுத்து கடைசியாக சொல்கிறார், எங்கெங்கிலும் ஒழுகியது அமிழ்து. குழந்தை வந்து கையை போட்டாலே வந்து அந்த சாப்பாடு அமிழ்தோன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவார். ஆனால் அந்த சின்ன பொக்கவாயை குழந்தை என்ன செய்யும், கையை உள்ளே விட்டு விட்டு அது அந்த அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கணும்னு தோணுச்சு. அந்த கவிதையை படித்த பிறகு பொக்கவாயில் ஒழுகிற எச்சில் தான் அமிர்தம்னு சொன்னால் அந்த குழந்தை கையை விட்டு விட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்குது. எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ஒரு நெகிழ்வாக இந்த குழந்தைக்கு எப்படி அமிர்தமாக மாறுதோ எல்லா இடங்கள்லையுமே அது ஒரு அமிர்த சுரக்கிற இடமும் ஆகுது. அதை படிக்கிற எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை சிரிப்போட அப்படியே இயற்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. எல்லா இடங்கள்லையும் அமிழ்ந்து ஒழுகிற இடமா மாறுது. அந்த குழந்தை அப்படி உருவா அமிழ்ந்து ஒழுகிற இடமா மாற்றுது அந்த குழந்தை. இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போதுமே குழந்தைங்க டெரராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். குழந்தையை பற்றி ஒரு கவிதை டக்குன்னு ரொம்ப மனசு டக்குன்னு மாற்றிடுச்சு. அதுக்கும் முதல்ல இந்த கவிதையை ஆரம்பித்தேன். அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே டெக்னாலஜி மூலமாக தான் ஆரம்பிக்குது, வளருது, சண்டை போட்டு பிரியுது, ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணுது, இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. அந்த உறவு வளர்ந்துக்கிட்டே இருக்க சமயத்தில் முதல்ல ஒரு மெசேஜ் வரதுக்காக வெயிட் பண்ண ஒரு காலம் இருக்கும். மெசேஜ் ஏன் அனுப்பலன்னு கோவப்படுற ஒரு காலம் இருக்கும். மெசேஜ் ஏன் பார்க்கல, இல்லாட்டி ப்ளூடெக் வந்துருச்சு நீ ஏன் பார்க்கலன்னு நம்ம கோவப்படுற காலம் வரும். அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகின்னு சொன்னால் அதனால் வரைக்கும் அந்த பேசின எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிறதா இல்லை அழிச்சிறதான்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் உருவாகும். எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் அது பொருந்தும். அப்போ ஒரு குழப்பம் உருவாகும் போது அந்த உறவு உணவும் முடியலை, மனசு வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அனப்புற சூழ்நிலைகள் வந்து அதை வந்து உறவை அனுமதிக்காத சூழ்நிலை இருக்கும். அது பிரேக் ஆகும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா விஷயங்களையும் அழிக்கிறதுக்கு பார்ப்போம். அந்த க்ரைம் சீன் ஒன்று சொல்லுவாங்க, குற்றம் செஞ்ச இடங்கள்ல வந்து கைரேகை பதிஞ்சிருக்கும். இந்த குற்றம் செஞ்சவனையும் போய் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த தடயங்களை எல்லாம் அழிச்சா என்ன ஆகும், அந்த தடயத்தை அழிக்கும் போதெல்லாம் அவனும் அதோட சேர்ந்து அழிஞ்சா எப்படி இருக்கும், அவன் ஒரு புரட்டத்துல மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு இந்த கவிதை கொடுத்தது. லிங்க விரல் கவிதை படிச்சிடலாம். இப்போ உதிர் இலைகளின் நடுவே பழுக்க தொடங்குகிறது ஒன்று, திறக்கப்படாத இந்த குறுஞ்செய்தி ஒருவேளை பிரத்யேக அழைப்பொலி உள்ளவரும் என்று மனப்பிரச்சன் அமைக்கிறது. தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம், சமாதான நிலையாடுகிறது. அவ்வப்போது பதிவு குரலை கேட்கிறேன், என் பேச்சினை குறைத்திருக்கலாம். காணொளி அழைப்பில் நீ தவிர்த்த பார்வை, குறுந்தரவு குறுந்தகவல்கள், தரவிறக்க சுயமிகள், தடையமின்றி அளிக்கவும் தேய்ந்து அலைகிறது லிங்க விரல் இன்னும். தேய்ந்து அலைதுன்னா அதுவும் தேயுது அந்த அப்படி எனக்கு தோணுச்சு படிக்கும் போது. குற்றம் செஞ்சவனே அந்த தடயத்தை அழிக்கும்னு நினைக்கிறான், ஆனால் அவன் மனசை விரும்பிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப அந்த உறவுல ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. அந்த முன்னெல்லாம் எப்பாவது பொண்ணு பார்க்கணும்னு காதலிக்கிறானா, எப்பாவது ரோடை கிராஸ் பண்ணும் போது பார்க்கணும்னு தோணும், வீட்டை விட்டு வெளில வரமாட்டாங்களான்னு இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க எங்கேயாவது படிக்கிற காலங்களில் இல்லை வெளியில் போகிற காலங்களில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நிமிஷத்தும் நான் பார்க்கணும் ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்கிற காலத்தில் இருக்கனால ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஃபோட்டோவாக இருக்குது, செல்ஃபி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப அழிக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியல எல்லாமே. அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுற ஒரு விஷயமா மாறிது. அந்த டெக்னாலஜியை அந்த ரிலேஷனில் அவ்வளோ குழப்பத்தங்களை உண்டு பண்ணுது. அந்த லிங்க விரல்னு சொல்கிறது இங்கே என்ன தோணுன்னா, அது அருவமாக காமத்தோட விரலாக தோணுது. எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணுற ஒரு விஷயமாக காமம் இருக்கலாம். அதுதான் அதை விடுபட முடியாமல் ஒரு போராட்டத்தில் மாற்றுற மாதிரி எனக்கு அந்த கவிதையை படிக்கும் போது தோணுது. அடுத்து இந்த ஃபோன்லேருந்து இன்னொரு விஷயமும் ஆரம்பிக்குது. நம்ம இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது இப்போ நார்மலாக கேட்குறவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டேன்னு ஒரு ஃபோன் வந்ததுன்னா இப்போ நார்மலாக இருக்கும். கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் பேசுகிற நபருக்கு ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொன்னாலோ, இல்லாட்டி த பர்சன் யூ ஆர் காலிங் இஸ் நாட் அவைலபிள் டு டேக் யுவர் கால்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது.
இல்லைன்னா அவங்க நாட்ரிச் அப்படி அட்ஜஸ் மூமெண்ட்லாம் வருது. இந்த வார்த்தை எல்லாமே ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையாக பிறந்துச்சு. த பர்சன் இஸ் நாட் ஆன்சரிங், அவங்க ரீச் பண்ண முடியல, இல்லைன்னா அவங்க மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிட்டு ஸ்பீக்கிங் டு சம் ஒன் எல்ஸ் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேசுகிறது அவங்க ஃபோனில் அந்த நம்பர் தானான்னு சொல்லி நமக்கு அந்த நேரங்களில் ஒரு பயம் பதட்டம்லாம் உருவாகிடுச்சு. அந்த நிறைய தினந்தோறும் நிறைய இறப்புகள் எல்லாம் நமக்கு ஒரு பயத்தை உருவாகிட்டே இருந்துச்சு. எங்கே யார் இறந்து போனாங்க, ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாம் எங்கே பார்த்தா ஆம்புலன்ஸ் சவுண்டு, ஒரு பெரிய பதட்டத்திலேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. சாதாரணமாக ஃபோன் பேசும் பொழுது உருவாகிற அந்த பதட்டம் அந்த பிரிவில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த நினைவின் வழிகள் அப்படிங்கிற ஒரு கவிதையில் வந்து அவங்க சொல்கிறாங்க, அக்கம் பக்கத்தவர்களின் இழப்புகள், இணை பணியாளர்கள் விபத்துகள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன. அவ்வப்போது துர்மரணங்களும் நெடிய தயக்கத்திற்கு பின்பான அழைப்பு ஸ்பீக்கிங் டு சம்மோனின் எல்ஸை அழுத்துகிறது. பதிலாக இளவோ நோய்மையோ வந்தவர்கள் உன் செல்போன் மீது ஏறி அமர்ந்து கொள்கிறார்கள். வாரங்கள் கடைந்த அழைப்பில் ஏதேதோ காரணம் சொல்லுகிறாய். மழை கொட்டுகிறது. அந்த மழை என்ன மழையா இருக்குன்னா, யார் இறந்ததாக சொன்னாலும் நம்பிவிடும் மழை அப்படின்னு சொல்றார். அந்த நேரத்துல வந்து இறந்து போனா அந்த மழை யாரு இறந்துட்டான்னு சொன்னாலும் நம்புதுன்னு சொல்லி சொல்றாரு. யார் இறந்ததாக சொன்னாலும் நம்பிவிடும் மழை என்னை தவிர்த்து சாவுகளை கோர்த்து கொண்டிருக்கிறது. நினைவின் வழிகள் வந்து அந்த காலங்களில் மட்டும் இல்லை, இப்பயும் அதோட வழி இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த காலம் நமக்கு ரொம்ப புதிதான ஒன்று, இது வரைக்கும் இந்த நூற்றாண்டு காணாத ஒரு காலமாக அது இருக்கும். எல்லா விஷயங்களையும் புரட்டி போட்ட ஒரு காலம். அதோட வழி அதிகமாக அந்த தொகுப்பில் எல்லா இடங்கள்லையும் கவிதைகளாக மாறி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு கவிதை வந்து, அதற்கு ஒரு கவிதையை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. சபர்பன் ட்ரெயினில் நாங்கள் சென்னையிலேருந்து திருத்தணி ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போவோம். ரெகுலராக ஒரு அம்மா வந்து சமோசா எடுத்துட்டு போவாங்க ரெகுலராக. அவங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சமோசா தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தேடி பின்னாடியே போகுது. பயங்கர நெரிசலாக இருக்கும். இந்த கூடுதல் எப்படா போகிறாங்கன்னு பார்த்தா அந்த கேப்பில் போயிட்டே போவாங்க. அப்போ வந்து போலீஸ் வருவாங்க, அந்த ரயில்வே போலீஸ் சொல்லி பயந்து பயந்து போவாங்க அவங்க எல்லோரும், சப்போஸ் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆப்பிள் விற்கிற ஒரு அம்மாவும் வராங்க. அப்போ அந்த 3 பேர் சந்திச்சு பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா அந்த ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி அழகாக அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறா. அவள் அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. அந்த ஒரு ஆப்பிள் சாப்பிட்றப்போ அந்த காட்சி, அங்கே எல்லாரும் வெவ்வேறு விஷயங்களில் பிஸியாக இருக்காங்க, ஃபோன் படம் பார்த்துக்கிட்டு இல்லை வெவ்வேறு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த சூழ்நிலை அந்த ரயில் பெட்டியை ஒரு மாதிரி இனிப்பாக மாற்றுது. அதாவது நம்மளும் அந்த பொண்ணை கவனிச்சா இருக்கும், அது ஏதோ ஒரு பசியில் இருந்துச்சாங்கிறதுலாம் அந்த ஆப்பிள் விற்கிற ஒரு அம்மா வந்து இது பண்ணுறாங்க. நம்ம மெயினாக எல்லா இடங்களையும் பொருள் வாங்குறதுக்கு வந்து கொத்தமல்லி நெல்லுன்னு சொல்லுவோம், கீரை இங்கே வான்னு சொல்லி சொல்லுவோம், மாம்பழம் நின்றுன்னு சொல்லுவோம், ட்ரெயினில் எவ்வளோ சமோசா இங்கே வா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பேசுவோம். அந்த நபர்கள் எல்லாமே இந்த பொருளால் தான் அடையாளம் காணப்படுறாங்க. இந்த விஷயத்தை போலவே எனக்கு இந்த பதங்க மாதல் ஒரு கவிதை வந்து ரொம்ப பிடிச்ச இந்த தொகுப்பில். அந்த கவிதையை பற்றி சொல்லிடுறேன். இந்த கவிதைகள் குறித்து என்னோட பார்வையும் அனுபவத்தை மட்டும்தான் பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போது பதங்க மாதல். வெக்கை பேருந்தினில் எலுமிச்சை பெண் ஒருவர் பச்சை வெள்ளரியை முன்பின்னாக நடந்து கூவி விற்க முயல்கிறார். மாம்பழ அம்மாவிடம் கிளைநீட்டி கேட்கிறது வெண்டை பிஞ்சு. எலுமிச்சை இலவசமாக தந்த பசியலன்ற பாம்பை தலைவால் கிள்ளி தருகிறார் மாம்பழம். ஒடிந்த பாம்பு வெண்டை பிஞ்சின் வாயில் நெழுங்குகிறது. இதுவரைக்கும் கவிதை வேற மாதிரி போயிட்டு கடைசியில் தான் சொல்கிறாங்க, விஷ வெக்கை முறிந்து பேருந்து முழுமையும் குழுமி நிரம்புகிறது. பஸ் பயங்கர வெயில், ஒரு சம்மர் டைமில் ரொம்ப வெயிலில் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது தேவையில்லாத எரிச்சலாகவே இருக்கும். எதை பார்த்தா எரிச்சலாக இருக்கும், பக்கத்தில் உரசிக்கிட்டு நிற்பாங்க, வேர்த்து ஊற்றும், செம்ம கடுப்பாக வரும் பார்த்தா. அந்த எல்லா சூழ்நிலையுமே அந்த ஒரு விஷயம் மாற்றுதுன்னு சொல்லும்போது அந்த குழந்தை தான் அங்கே மாற்றுற ஒரு கேரக்டராக இருக்கேன்னு நான் பார்க்குறேன். இதே பெரிய ஆள் சாப்பிட்டா நம்ம இன்னும் கடுப்பாக ஆயிடுவோம். அது குழந்தை மாத்துறதுனால அந்த டைரெக்டாக அந்த பதங்க மாதிரிலாம் வேர்த்து கொண்டது எல்லாமே ரொம்ப ஒரு ஜில்லுன்னு ஏசி ரூம்குள்ளே வந்த மாதிரி, இப்போ வெளியிலேயே தக்கு நீங்கள் உள்ளே வந்த பிறகு நம்ம மண்ணிலே மாறுற மாதிரி அந்த ஒரு காட்சி மாத்துறதை அந்த பதங்க மாதல் கவிதையில் நான் பார்த்தேன். அப்புறம் அந்த கொரோனா டைமில் வந்து திருவான்மையூர் ஏரியாவில் தான் நாங்கள் அப்போது தங்கியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா டெய்லி காலைல ட்ரெயின் பிடிச்சி ஆஃபீஸ் போகிறது பரபரப்பாக அந்த
ஷெட்யூல்டு டைம் மாதிரி காலையில் நிற்கிறது போகிறது அங்கே போயிட்டு வந்துட்டு நைட் 9 மணிக்கு தான் இங்கே சுற்றி உள்ள ஏரியாலாம் பார்ப்போம். அது வரைக்கும் இனிமேல் தெரியும் பிளாங்காக இருக்கும். அப்போ கொரோனா பீரியடில் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள காலம் சொல்கிறேன், ரொம்ப ஷெட்யூல்டாக எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கும். கொரோனா பீரியட் வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகி லாக்டவுனில் ஒரு டேர்ன் ஒவ்வொரு நாளும் கழித்து ஒர்க் வர மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு மொட்டை மாடியில் உட்காந்து எல்லாம் அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ அது புக்கு படிச்சுட்டுமா அங்கே ரொம்ப தூரத்துக்கு அப்போ அந்த ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற ஒரு மியூசிக் கேட்கும். அப்புறம் எங்கேயும் டான்ஸு பரதநாட்டிய டான்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த ஒவ்வொரு விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும்னால நான் அப்பயும் மாடியிலையும் பார்க்கவும்ல அதை கேட்கவும் இல்லை. அந்த பீரியடில் வந்து நம்ம சுற்றி உள்ள விஷயங்களே கவனிக்கிற ஒரு தன்மைக்கு வந்து மனசு மாறுச்சு. ஏன்னா எல்லா புற விஷயங்கள்லேருந்து நம்ம லாக்டவுன் வந்ததுனால வீட்டுக்குள்ளே இருக்கிற காலம் ரொம்ப அதிகரிச்சது. ஒரு பக்கம் மனப்பதட்டம் அதிகமாக இருந்துச்சு, எப்போ வெளியில் போவோம், கூண்டுக்குள்ளே ஒரு விலங்குகள் போல் நம்ம இருக்கும் மாதிரி ஒரு மனநிலை ரொம்ப ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. அதே சமயம் அதோட பாசிட்டிவாக வெவ்வேறு விஷயங்களும் மரத்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சது. ஒரு சின்ன சின்ன குருவி சத்தம்லாம் நல்லா கேட்க ஆரம்பிச்சது. அப்போ நமக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு, இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ இதெல்லாம் கேட்குற நமக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, இவ்வளோ நாளாக கவனிக்கலையே. நம்ம ஷெட்யூல்டு எல்லாத்தையுமே மாற்றி இப்போ ரீஷெட்யூல் பண்ணிட்டு அந்த கொரோனா எல்லாம் அது ஒரு நல்ல விஷயமாக அது பார்த்தோம். அப்போ நிறையா குடும்பங்கள்லாம் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து சாப்பிட்டதையும் ஒரு விளையாண்டது ரொம்ப நாள் முடி தாயம் விளையாடணும் கேரம் போர்டெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது ரொம்ப நாள் மிஸ் பண்ணதெல்லாம் அது ஞாபகப்படுத்தின மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இருள் திறக்கும் வெளிச்சங்கள் அப்படிங்கிற கவிதையில் நான் பார்த்தேன். அந்த கவிதையை இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. இருள் திறக்கும் வெளிச்சங்கள், கிளிகள் பேச்சு சமீபமாகிறது. பகல் நெகிழ்த்தும் மயில் அகவலில் இரு குருவிகள் வீடு நுழைய பதறி மின்விசிறி நிறுத்துகிறோம். சாதாரணமாக குருவி நுழைஞ்சால் கவனிக்கூட நம்ம நேரம் இருக்காது, கதை சரி போயிட்டே இருப்போம். அப்போது ஒரு பரபரப்பாயிடுது. அந்த குருவியை கவனிக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப நுட்பமாக மனசு அவ்வளோ மென்மையாக மாறி கவனிப்பில் இருக்குன்னு அர்த்தம். கவனிக்க ஆரம்பிச்சிருப்போம் எல்லாத்தையுமே. நம்ம அப்போ கைகளாக ரொம்ப கவனித்தோம், ஏதாவது கையில் ஏதாவது கிருமி ஒட்டியிருக்குமா, ஏதாவது கையை அதிக கழுவிட்டே இருப்போம், எங்காவது பட்டிருக்குமான்னு சொல்லி நம்ம பார்க்குற இடங்கள்லாம் ஒரு பதட்டமாகவே இருக்கும். இந்த நேரத்துலேயே நம்ம அந்த ஒரு குருவியை கவனித்து அதுக்காக அந்த ஃபேன் நிப்பாட்டுறதை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த பதட்டம் வந்து நல்ல பதட்டமாக மாறுது, அந்த குருவி ஏதாவது அடிபட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி மாறுது. அதுதான் அந்த கவிதையில் நான் பார்த்தேன். தெருமரங்கள் நிழல் பசுமையாகி இலைகள் பழுப்பு துறக்கின்றன. எப்போதும் மரம் இருக்கதான் செய்ய தெருவில். அப்போது வந்து நமக்கு ஒரு கவனம் உருவாக இருக்குது. ஒரு கவிதையை படித்து முடித்த பிறகு நம்ம அந்த காலங்கள்லாம் மீண்டும் பயணித்து நம்ம அப்படிதானே இருந்துச்சு அந்த காலங்கள் நம்ம நினச்சி பார்க்க மாதிரி இந்த கவிதை இருந்தது. பூனை கடக்கும் நிதானமான தெரு, நாய்கள் குறைப்பு ஊழையாகும் அரவமற்ற நெசி, எல்லாமே கேட்குது. நம்ம அவ்வளோ ஒடுங்கியிருக்கோம், எல்லாம் சர்வ நாடியும் ஒடுங்கியிருக்க மாதிரி ஒடுங்கியிருக்கு, பயத்துலையும் இருக்கும். அதே சமயம் தூக்கமும் நைட் நமக்கு வராது. நாய் குலைக்கிறது பூனை சவுண்டு எல்லாமே நமக்கு கேட்க ஆரம்பிக்குது. பெய்த மழையின் குளிர்ச்சி 2 இரவுகள் நீடித்து வியப்பளிக்கிறது. உறக்கமில்லை என்பது தினப்படி, இங்கே தான் சொல்கிறாங்க தூக்கம் வரல. அப்போ கொரோனா டைமில் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தது, நிறைய ப்ரெஷரில் அதிகமாக இருந்தாங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வெவ்வேறு டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்கலாம் தூக்கம் இருக்காது, எப்போ முடியும் இல்லை, வெளியில் போய் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணால் தேவையானவங்க அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த காலகட்டங்கள்லாம். சோர்வில்லாத இருள் திறக்க போது எத்தனை வெளிச்சங்களையும், ரெண்டு விஷயம் இங்கே நடக்குது. இந்த ஒரு பக்கம் ரொம்ப வலியாகவும் வேதனையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த இயற்கையை நோக்கின ஒரு பார்வையும் மாற்றி இருக்குது அந்த காலம். அதுதான் இருள் திறக்கும் வெளிச்சம், ஒவ்வொரு வெளிச்சமும் உருவாகிட்டே இருக்கு, நம்மளோட பார்வை பார்க்குற தன்மை மாறுபடுறது தான் அந்த கவிதையை நான் பார்த்தேன். இன்னும் இந்த தொகுப்பில் ஒரு பிடிச்ச கவிதை ஒன்று, மீதி கவிதையெல்லாம் பிடிக்கலன்னு கேட்டுறாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை மட்டும் பற்றி தான் பேசுகிறேன். இப்போ இப்போ வந்து குழந்தைங்கள்ட்ட விளையாடும் போதெல்லாம் இயல்பாகவே நம்மளோட வயது வந்து ரொம்ப குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம வந்து இயல்பாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம அதே ஒரு கம்பீரமாக ஒரு பெரிய நபராக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னா குழந்தைகிட்ட தோக்குறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வராது. நான் என்னோடய குழந்தைங்கள்லாம் ஒரு இந்த கட்டிலே கப்பல் மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுன்னு சொல்லும்போது குழந்தைங்க முதல்ல கஜா புயல்னு சொல்லுவாங்க, நம்ம கேப்டன் நினச்சிட்டு இருப்போம், நம்ம கீழே விழுந்து கடலில் விழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணணும். அப்போ நம்ம பாட்டு கேப்டன் மேலே உட்காந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதே நம்ம கடலில் உழுகுற மாதிரி ஒரு போராடணும் இல்லை ஒரு கத்துறோம் காப்பாற்றுங்கன்னு சொன்னால் குழந்தைங்க உடனே ஒரு சந்தோஷமாயிடும், நம்மளை காப்பாற்றுவாங்க. எப்போல்லாம் குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து சரண்டர் ஆகிறோமோ அப்போ நம்மளோட கர்வத்தெல்லாம் விட்டு பூமிகிட்டே சரண்டர் ஆகிறோம்.
நம்ம நார்மலாக இருக்கும் போதோட விழுந்துட்டோம் போகிற மாதிரி விழுந்துட்டோமா நடிச்சோன்னா கூட குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறைய முறை கவனிக்கலாம். ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ சின்ன குழந்தைங்க வந்து அந்த அதை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அவங்க உலகத்தில் வந்து நம்ம பெரிய நபரே கிடையாது, அவங்க அவங்களோட ஒரு பார்ட்டாக இருப்போம். குழந்தைங்களோட விளையாடும் போதெல்லாம் நம்மளோட கர்வம் இல்லை பெரிய நபர் ஒன்றுமே இல்லாமல் உயரமே இல்லாமல் ஆயிரும். அது ஒரு ரொம்ப அற்புதமான கவிதையாக அந்த தொகுப்பில் நான் அதை பார்த்தேன். அந்த கவிதை உருண்டோடும் மூன்றாம் உலகம் அப்படின்னு ஒரு கவிதை. இந்த கவிதை ஒரு 10 முறை வாசிச்சே இருந்தேன். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரில, ரொம்ப என்னோட மகள்கள் கூட நான் ரேட் பண்ணி பார்த்தனான்னு தெரில, திரும்ப திரும்ப வாசிச்சே இருந்தேன். அந்த மனுஷன் ரொம்ப ரஃப் ஆச்சு, எப்படிடா இவ்வளோ நெகிழ்ச்சியாக கவிதை எழுந்தார் அப்படின்னு சொல்லி என் டவுட்டாகவே இருந்துச்சு. பயங்க இறுக்கமான ஆளாச்சு இவர், எப்போ குழந்தையோட ஆள் நான் பார்த்தது கூட கிடையாது. தேவசிமன் மேடம் புக் ஃபங்க்ஷனில் கூட மாயா லயன்லாம் ஒன்று சிரித்து பேசி பார்க்கறேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த கவிதை. ஆனால் கவிஞனுக்குள்ள எல்லாமே இருக்க தானே செய்யுது. நம்ம வெளியில் பார்க்குற நபர் கவிஞன் கிடையாது தானே. சின்னஞ்சிறிய சிவப்பு நிற பந்து உன் இடது பிஞ்சு கையில் கச்சிதமாய் பொதிந்திருந்தது. கேட்ச் என்று என்னை நோக்கி வந்ததை தவற விடுகிறேன். கரை புரண்டு ஓடும் நதியின் குளிர்ந்த கூழாங்கற்கள் வந்தடைகின்றன. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா அந்த கூழாங்கற்கள் அந்த குளிர்ச்சி அந்த சந்தோஷம் வந்து வந்திருக்காது. அடுத்ததாக மூவண்ண பந்தை வலது பிஞ்சிலிருந்து எரிய தவற விடுகிறேன். மிதக்கும் நந்தவனத்தில் 11 துளை புல்லாங்குழல் வாசிக்க கேட்கிறேன் மாயா. புல்லாங்குழலுக்கு எத்தனை துளை இருக்கும்ல, எண்ணற்ற துளையும் கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துல. அந்த ஒரு சந்தோஷம் உருவாகுது, அது கீழே தவற விடுறாங்க. அதே கேட்சுன்னு பிடிச்சிருந்தா அந்த சந்தோஷம் உருவாகிருக்காது. கீழே உழுவுறான் முதல்ல கவிஞன், அதுதான் இங்கே அவனுக்கு சந்தோஷம் உருவாகுது. அந்த குழந்தை சிரிக்கலாம், அது வெவ்வேறு விதமாக நம்ம கற்பனை விரித்து பார்க்கலாம், அந்த கேட்ச் பிடிக்கலாம். அடுத்து மூணாவது இது போகுது, மூணாவது சான்ஸு. இப்போ வந்து அவன் கவிதை மாறுது. உன் இரு கைகளிலும் பிடித்து எறிந்த பல வண்ணமுள்ள பந்தை சரியாக பிடித்த நொடியில் கிடுகிடு பள்ளத்தாக்கி நோக்கி பெரும் பாதரசு கொண்டு இழுத்து செல்கிறது உலகை. கவிஞனை மட்டும் இல்லை, அவன் ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த சந்தோஷத்தெலாம் எடுத்து பறிச்சுட்டு போயிருந்தேன். என ஜெயிச்சிட்றான் இவன், சாதாரணமாக திரும்ப அதே பெரிய மனுஷனாக மாறிடுறான். சோலைமாயனோட பொண்ணு மாயா இருக்கு இந்த கவிதையை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உருண்டோட மூன்றாம் உலகம்னு இந்த கவிதை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த கவிதை. அடுத்து இந்த கவிதையில் கடைசியாக ஒரு வளரும் புத்தர்னு ஒரு கவிதை ஒன்று. நம்ம ஊரில் ஒன்று ஒரு சவுண்டு நமக்கு இப்போ சின்ன பிள்ளையில வந்து கேட்டுகிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த வார்த்தையை வச்சுட்டே நம்ம எப்போ பார்த்தாலும் இப்போ புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, இந்த மந்திரத்தை போட்டு விட்டுட்டு நம்ம யூடியூப்ல கூட இருக்கும், போட்டு கேட்டால் எல்லாம் மாறிடணும் கூட நினச்சி பார்க்கலாம். திடீர்னு ஒரு புத்தர் மாதிரி ஒரு ஞானத்தை நோக்கி போயிடலான்னு கூட சில நேரங்களில் தோணலாம். ஆனால் வாழ்க்கை வேற, இங்கே புத்தரோட போதனை வேறையாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியாக எல்லா சூழ்நிலையும் மாறும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையுமே நம்ம சொல்லிகிட்டே உட்காந்துருந்தா சில நேரம் சொல்லுவாங்க, அந்த சினிமாலாம் கூட இருக்கும், ஒரு குரல் மட்டும் கேட்டு அதை மட்டும் நம்பிக்கிட்டே இருந்தால் எல்லா வாழ்க்கையும் மாறிடுமான்னு ஒரு கேள்வி உருவாகுது. சில நேரங்களில் பாசிட்டிவாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம முன்னேற பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கை அதை தாண்டி அந்த மந்திரத்தை தாண்டி போயிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை எனக்கு தோணுச்சு. இந்த கவிதை இப்போ படிச்சிடறேன். வளரும் புத்தர் வரவேற்பறையில் கையளவு சட்டகத்தில் இமைகள் மூடி புன்னகை குமிழ ஒளிவட்டம் பொருந்திய புத்தர். 5 வயது வரை பேச்சு வராமல் முடி முளையாத தலையுடன் புத்தனை பார்த்தபடியே அமர்ந்திருப்பேன் என்று அக்காமார்கள் சொல்லுவார்கள். சத்தமாக 4 முறை அழைத்த பின்னர் மெதுவாக திரும்பி பார்ப்பேன் என்று அண்ணன்கள் சொல்வார்கள். முதன்முறை சொன்னவுடன் திரும்பி பார்த்திருக்கிறேன். புத்தம் சரணம் கச்சாமி வார்த்தையை சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்ச வைப்ரேஷன் உருவாகுது. ஆனால் லைஃப் வந்து என்னவா இருக்குன்னு ஒரு கேள்வி எடுத்து வருவார். என்றோ செல்லும் சுபகாரியங்களுக்கும் அடிக்கடி வட்டிக்கு பணம் கேட்க செல்லும் போது சில நொடிகள் புத்தரை பார்த்தபடி முணுமுணுப்பார் அம்மா. புத்தம் சரணம் கச்சாமி குலச்சாமி கொடைக்கு செல்லும் போது தவறாமல் அனைவரையும் கும்பிட்டு வர சொல்லுவார் அப்பா. புத்தம் சரணம் கச்சாமி அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவர்களின் பொதுவான கேள்வி, எதுக்கு மாட்டி வச்சிருக்கீங்க, இலவசமாக தந்தார்கள் கலட்டிடுங்க. திருமணத்திற்கு முதல் நாள் அன்று 3ஆம் அக்கா ஓடி போன சில நாட்களில் தூக்கிட்டு இறந்தார் மூத்த அக்கா. வீடு மாற்றையும் உத்தரத்தில் தொங்குகிறது புத்தம் சரணம் கச்சாமி. +2 படிக்கும் போது அந்த ஒத்துதெருவு தம்பம்னு ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கும் ஃபிசிக்ஸில், அந்த ஒரு சின்ன இசைக்கவின்னு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு வாட்டர் டியூப்பில் ஒன்று இருக்கும், இதில் அடித்து அந்த ரப்பரில் அடித்து அங்கே வச்சோன்னா இந்த சவுண்டு ரெண்டுமே
பொருந்ததான ஒத்தறிவு வரணும் ரெசனன்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கவிதையை படிக்கும் போதெல்லாம் அந்த புத்தம் சரணம் கச்சாமிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, ஆனா அந்த தண்ணியில அதிர்வு அடையுது பாத்தீங்கன்னா ரெண்டும் பொருந்த மாட்டேங்குது. புத்தம் சரணம் இது மட்டும் நல்லா அதிர்வு அடையுது, அங்க வாழ்க்கையோட இன்னொரு பக்கம் அந்த நீர்ப்பரப்பா இருக்கிற இடம் வந்து வேற ஒரு பொருந்தாம மாறுது. இது மட்டும் ஒரு பக்கம் புத்தம் சரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு கற்பனையில. அப்போ அந்த புத்தம் சரணம் கச்சாமிங்கிறது மட்டும் வளர்ந்துட்டே இருக்கு, ஆனா வாழ்க்கை வெவ்வேறு விதமா போயிட்டே இருக்க மாதிரி தோணுச்சு. இது எனக்கு பிடித்த கவிதைகளோட என்னோட அனுபவத்தை மட்டும் இங்க நான் சொன்னேன். லிங்கவிரல் தொகுப்பு மொத்தமாவே அண்ணன் வந்து இளையராஜாவோட ஒரு பெரிய ஃபேன் ஆனா இந்த தொகுப்பு ரகுமான் சார் மியூசிக் மாதிரி எனக்கு தோணுச்சு. திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தேன். பிடிச்சி பிடிக்கணும் புரியாம பிடிக்கணும்னு கேட்காதீங்க, திரும்ப திரும்ப பிடிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே படிச்சா கூட திரும்ப இங்க பேசணும் அப்படின்னு சொல்லும் ஒரு சின்ன நிர்பந்தம் உருவாயிடுச்சு. அதோட நல்ல விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சான்ஸா இருந்துச்சு. ரொம்ப அந்த ஒரு நாலு நாள் தான் எங்க ஃபோன் பண்ண நாலு நாள் டைம் இருந்தது. திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தேன், கவிதை ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தா என்னடா ஒண்ணுமே மாறியா இருக்குன்னு, அப்புறம் ஒரு நாலாவது தடவை ரொம்ப அதுக்கு கவிதை அதுக்கு பிறகு திரும்ப பிடிச்சி பாட்டை கேட்போம்ல அது மாதிரி பிடிச்சி படிக்க ஆரம்பிச்சேன். அந்த உருண்டோட மூன்றாம் மூலம் கவிதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு எனக்கு நான் அவங்களோட இதற்கு முன்னாடி உள்ள அந்த பாம்புகள் மேயும் கனவு நிலம் தொகுப்பில் உள்ள மூணு கவிதையை பத்தி மாயசன்னதம் கட்டுரை எழுதியிருந்தேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க கருதல் நிமித்தம் ஒரு கவிதை இருக்கும். அந்த அப்பா வந்து கடல்ல காலுக்கு பயந்துகிட்டு இருக்கப்போ அவங்க இறந்த பிறகு அந்த அஸ்தி வச்சுக்கிட்டு அண்ணன் ஒரு கவிதை இருக்கும். ரொம்ப எனக்கு அந்த தொகுப்பில் உள்ள சில முக்கியமான கவிதைகள்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க கவிதைக்காரங்களும் ஒரு கவிதை டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு நல்ல துக்கத்தை தோளில் அணிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு கவிதை இருக்கும். அந்த கவிதைகள்லாம் ஒரு மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருஷத்தைகளாக இந்த தொகுப்பை நான் இப்போ பார்க்குறேன். கொரோனா காலங்களோட ஒரு வழி இருக்கு. அவங்கள எப்போதும் வேலுக்கண்ணனை பொறுத்தவரை இறுக்கமாகவே அவரை பார்த்துருப்பேன். ஆனா அவர் இந்த கவிதை எல்லாமாவும் எல்லா பாத்திரங்களும் நினைச்சு அப்படி இருக்கும். குணச்சித்திர நடிகர்னு சொல்லுவாங்க அந்த எல்லா பாத்திரங்களையும் இந்த கவிஞனுக்குள்ள நான் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு தொகுப்பா லிங்கவிரல் இருக்கு. ரொம்ப இது நான் சொல்லாம விடப்பட்ட கவிதைகள் நிறைய இருக்கு, ஆனா அது மத்தவங்க பேசுவாங்கன்னு விடுறேன். எல்லாரும் படிங்க, படிச்சுட்டு மிச்ச கவிதையோட அனுபவங்கள் எல்லாரும் பெற முடியும். ரொம்ப நன்றி.